பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே நானும் தெரியாமல் தான் கேட்கிறேன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் மெழுகுவர்த்தியாய் இருக்க போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே உன் வழிகள் உனக்கு பெரிதில்லையா உன்னை அந்த நிலைக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதே போல பேசி பழகுகிறாயே அவர்கள் எத்தனை முறை உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்காக பாவப்படுகிறாய் ஆனாலும் உன் அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பது அவர்கள் உணரவில்லை அந்த உண்மையை உணர்ந்தால் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள் அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனம் எதையும் தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது ஒட்டுமொத்த வலியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்க செய்கிறது நன்றாக யோசித்து பார் நீ கடைசியாக சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது என்று அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய் அதே நேரத்தில் கொஞ்சம் உனக்காகவும் யோசி நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ என் பிள்ளை உன் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறது உன் வாழ்க்கையில் இப்போது என்ன நடக்கிறது நீ எந்த முடிவுகளை எந்த கட்டத்தில் எடுக்க வேண்டும் முடிவு எடுத்த பின் நீ எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அறியாமல் வாழ்க்கையின் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லயித்துக் கொண்டிருக்கிறாயே இது நியாயமா உன் கனவுகளும் கற்பனைகளையும் நான் தவறு என்று சொல்லவில்லை அவைகள் உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை அதற்கு தான் நான் விதியுடனும் மாயையிடமும் போராடி கொண்டிருக்கிறேன் உன் முகத்தில் சிரிப்பை பார்க்க இந்த துவாரகா மாயி தாய் ஆசைப்படுகிறேன் என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே பார்க்க வேண்டும் என்றே என் மனம் ஏங்குகிறது உன் கனவுகள் நிஜத்தில் நடந்தால் உன்னை விட நான் சந்தோஷமாக இருப்பேன் உன் கனவுகளிலும் கற்பனையின் ஆசைகளிலும் நீ மிதக்கும் போது என் மனம் பதை பதைக்கிறது என் பிள்ளை நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்படுவதில்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் நீ நினைத்த விஷயங்கள் ஒருவேளை விதியின் வசத்தால் நடக்கவில்லை என்றால் உன் மனம் நொந்து போகும் அதை உன் தந்தையான எனக்கு பார்க்கும் சக்தி இல்லை உன்னை உண்மையான உலகியல் வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை உன் கண்முன்னே நான் நடக்க வைக்கிறேன் ஆனால் நிஜத்தில் நடப்பதை நம்பாமல் நடப்பவை எல்லாம் பொய் என்ற மாயையில் உண்மையை உணராமல் உன் கற்பனையில் வாழ்கிறாய் அதை உணர்த்தவே உன் கற்பனைகளை வேண்டாம் என்கிறேன் எப்போதும் உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உனக்கான நல்லது என்ன என்று எனக்கு தெரியும் அது மட்டுமே நடத்தி வைப்பேன் என் உயிர் நீ உன் அன்பை எதனாலும் ஈடுகட்ட முடியாது உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விசுவாசம் நம்பிக்கை பொறுமை ஆகியவை உன் பலம் அதை என்றும் விட்டுவிடாதே என் குழந்தையே நம் பந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடர்கிறது கர்ம வினைகள் உன்னை வைத்து மட்டும் உன் வாழ்க்கையில் விளையாடுவதில்லை ஒரு கஷ்டத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலம் கூட அந்த கஷ்டம் வரும் அதனால் உனக்கு ஒரு கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே உனக்கு அவர்கள் உன் கர்ம வினையை போக்கி உன் வாழ்க்கையை சரி செய்கிறார்கள் என்பதை நினைவு
கொள். ரணங்களை அனுபவித்த உன் மனம் பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் என்று உன் தன்மையை மாறச் செய்துவிட்டது. அதை சரி செய்ய உனக்காக நான் உள்ளேன். வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீர்வேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கை இல்லாமல் உன் கடமைகளில் இருந்து பின்வாங்குகிறாய்? மனம் தளராதே. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே. தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே. விளை நிலமாயினும் அதை உழுதால்தான் பயிரிட முடியும். அதை போல் வாழ்க்கையில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற இயலும். எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடால் கோபப்பட வைக்கிறது. அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே. கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்த கூடாது. எனக்கு எதிராக தவறுகள் நடக்கும் போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது. கோபம் நல்லதே, அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால். கோபம் நெருப்பை போன்றது. நெருப்பு விளக்கேற்றவும் உதவும், அதே சமயம் வீட்டையும் எரிக்கவும் செய்யும். எனவே கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே. உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே. ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே, வாழ்க்கையில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம். அது இருந்தால் கல்வி அறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி. உன்னை நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வைப்பேன். இது என் சத்திய வாக்கு. என் வாக்கை காப்பாற்ற நான் அதை நிச்சயம் செய்வேன். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். வெளிச்சம் இருக்கும் மெழுகு வர்த்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடம் மதிப்பில்லை. வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும். எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னிடத்திற்கு உன்னை அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் மெழுகுவர்த்தியாய் இரு. மெழுகுவர்த்தியின் மதிப்பு இருட்டில்தான் தெரியும். அதே போலதான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில் தான் உன் மதிப்பு தெரியும். உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று புரிய வைப்பேன். அதற்காக நீ அவர்களை அலட்சியப்படுத்தாதே. அமைதியாக பொறுமையுடன் சகித்துக் கொண்டு இரு. அதற்கான கூலியை நிச்சயம் நான் வழங்குவேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.